ஹே டியூபர்படி யூஎஸ், வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட். உங்களுக்கு பார்த்தவே தெரியும், இங்கே நான் இருக்க ஆம்பியன்ஸ் வந்து காருக்குள்ளே இருக்கேன். ரோடில் வந்து நிறுத்தி ஒரு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான அப்டேட், நம்ம சேனலுக்கு வந்து ஒரு புது பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அமேசான் சேல் போயிட்டுருக்குல்ல, ஸோ அதில் வாங்கின ஒரு ஐட்டம், அது என்னன்னு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் வந்து ஒரு ஷூட் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு வந்து எங்கன்னெலாம் இன்னும் பிளான் பண்ணல, சும்மா அப்படியே போகிற வழியில் அப்படியே ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பணும். நான் அப்புறம் நம்ம யுவன் வந்திருக்கான், அப்புறம் நம்ம பரத் வந்திருக்கான். ஸோ எல்லோரும் கிளம்பி அப்படியே ஷூட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். நேற்று தான் ஆர்டர் பண்ணேன், நேற்று நைட்டு வந்துச்சு. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐட்டம், என்னான்னு பார்க்கலாமா? ரொம்ப அந்த கத்தி கித்தி எதுவும் எடுக்கலையாப்பா? இல்லையாப்பா. ரோட் வயர்லெஸ் கோ, நான் சேனல் ஆரம்பித்த டைம்லேருந்து நானும் பார்த்துட்டே இருந்தேன். அப்போது வந்து இந்த லாக்டவுனுக்குலாம் முன்னாடி வந்து இதோட ப்ரைஸ் வந்து 16,500 சம்திங் தான் இருந்துச்சு. ஒரு லாக்டவுன் ஆன பிறகு பார்த்தா 19,500 ஆயிடுச்சு. இது என்னதுன்னா, நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருப்பீங்க, இங்கே போட்டிருப்பாங்க. நம்ம இர்ஃபான் ப்ரோ இருக்கட்டும், எல்லாருமே இதான் வச்சுருக்காங்க. இப்போது ஜப்பர் பாய் எல்லாருமே. இது வந்து நம்ம மைக்கு, ஒயர்லெஸ் மைக்கு. ஒரு ரிசீவர் இருக்கும், அப்புறம் ஒரு மைக்ரோஃபோன் இருக்கும். ஒன்று இங்கே வச்சுக்கலாம், ஒன்று வந்து கேமராவில் மாட்டிட்டோன்னா. இதில் வந்து வாய்ஸ் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து இப்போது ஆஃபரில் நான் வந்து இந்த எஸ்டிஎஃப்சி கார்டு யூஸ் பண்ணால் 1,750 ஆஃபர் வந்துச்சு. அப்புறம் அவங்களே வந்து ஒரு 1,000 ரூபீஸ் ஆஃபர். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 2,750 ரூபீஸ் ஆஃபர் வந்து 16,700 சம்திங் வாங்கினேன். நல்ல டீல் ஆக்சுவலாக. நான் வந்து பிப்ரவரிலேருந்து இதை வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். பட் அப்போலாம் வந்து 19,500 இருந்துச்சு. சரி, 19,500 கொடுத்து வாங்கணுமா அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ நல்ல டீல்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன். இது வந்து உண்மையாகவே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் நம்ம இப்போ சேனலுக்கு. என்னப்பா உன் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸே கம்மி, நீ இன்னத்துக்கு இவ்வளோ வாங்கிட்டு இருக்க அப்படின்னா, நல்ல குவாலிட்டியாக வந்து வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. பார்க்குறவங்கள 10 பேர் பார்த்தாலும் அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய ட்ரீம். ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். நான் பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரோடோட ப்ராடக்ட், ரோட் வயர்லெஸ் கோ. ஸோ ஓப்பன் பண்ணலாமா? பார்ப்பா. தேஜாக்கு வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கு. நம்ம எப்பவுமே நார்மலாக ஷூட் பண்ணுவோம்ல அந்த ரூமில். ஸோ அவரும் வந்து பிஸியாக இருந்தார். சரி, நம்ம ஆன் த வேல வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது ஓன் பண்ணால் இப்படி ஒரு பாக்ஸ் வருது. இது வந்து யாராவது யூஸ் பண்ண ப்ராடக்டாக நம்ம சந்தேகப்படணும். ஏன்னா ஃபுல்லி வந்து லாக்டு டியர் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா தெரியுதாப்பா? வாவ், நல்ல ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட் தான். ஓகே, ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஐட்டம் இருக்குது. இது வந்து சார்ஜர், ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரிசீவருக்கு ஒன்று? ஓ இல்லை இல்லை, இதுதான் இதுதான் வந்து அந்த ரிசீவரில் போட்டு கேமராவில் பண்ணுற 3.5mm ஜாக் வச்சா இது. ஓகே, அப்புறம் இது வந்து இந்த டு நாட் ஈட்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்களே, அது ஒன்று. உள்ளே வந்து அவங்களோட மேனுவல், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தெரியுதா? இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணோம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து டெட் கேட், செம்மையாக இருக்குப்பா டெட் கேட்டு, தொட்டுப்பார், சூப்பராக இருக்குது. டெட் கேட், ரெண்டு டெட் கேட் கொடுத்துருக்காங்க. நான் கூட ஒன்று தான் தருவாங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல. ரெண்டு டெட் கேட் இருக்குது. இது ரெண்டு கேபிள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒன்று வந்து யூஎஸ்பி, ஓகே, ஒன்று வந்து யூஎஸ்பி, ஒன்று வந்து சார்ஜிங்க்கு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ இந்த பவுச் ஓப்பன் பண்ணலாம். வெளில ஒருத்தன் வந்து நிற்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான். ஸோ ஒன்று வந்து ரிசீவர், ஒன்று வந்து நம்மளோட மைக்ரோஃபோன். இப்போது இதில் எது ரிசீவர் எது மைக்ரோஃபோன்? ஓகே, இதுதான் ரிசீவர். ஸோ இது வந்து ரிசீவர், இது வந்து சொல்கிறா எதிராக ரிசீவரு.
ப்ரோ மேனுவலா டிஸ்ப்ளே இருக்குது ரிசீவர் டிஸ்ப்ளே இருக்கு ரிசீவர் ப்ரோ ஆ கரெக்ட் டிஸ்ப்ளே இருக்குது வந்து ரிசீவர் இது வந்து மைக்ரோஃபோன் ஆமா பக்கா பக்கா சூப்பர் ஸோ நான் என்ன நான் ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு என்னன்னா ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தா வெளியே இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ அதனால் மேலே லைட்டாக வந்து இந்த ஸ்க்ராச்சஸ் இருக்காம இருக்கு இது வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்னதாக அழகாக ஒரு பவுச் இதில் வந்து ரோடுன்னு சொல்லி அந்த இது போட்டிருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது ஸோ இப்போ ஆன் பண்ணுறேன் இதுதான் ஆன் பண்ணுடா இதுவா ஃபஸ்ட்டு ஆமாம் ப்ரோ ஓகே ஸோ ஆன் பண்ணோடனே ஒயர்லெஸ் கோ அப்படின்னு வந்து சார்ஜ் இல்லைப்பா சுத்தமாக இப்போ நம்ம தான் சார்ஜ் பண்ணும் போல் இப்போ வந்து ரிசீவர் வந்து தேடுது இது இதை ஆன் பண்ணோம்னா ஓகே கனெக்ட் ஆகிடுச்சு தெரியுதா வாய்ஸ் இதாக வருது ஸோ இதுதான் வந்து ஹலோ ஹலோ போகிறேன் ஹலோ 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 தெரியுதா அந்த இது போயிட்டு வர்றது ஸோ ஆன் ஆகிடுச்சு இப்போ வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லை ஓ இப்போ வந்து இந்த டெட் கேட்டை வந்து மாட்டுறேன் ஓகே மாட்டிட்டு ப்ரெஸ் பண்ணுமா ஐயோ ஆன் ஆயிடுச்சோ இல்லை இல்லை ஓகே ஸோ டெட் கேட் போட்டால் இப்படி தான் இருக்கும் இதை வந்து இப்படி வச்சுக்கலாம் இல்லை வந்து இப்படி மாட்டிக்கலாம் நல்லா வந்து வாய்ஸ் வந்து நல்லா கேப்சர் பண்ணும் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதால நம்ம வெளிலலாம் அவுட்டோரில் அவுட்டோர் ஷூட்லாம் பண்ணும்போது வந்து நிறைய நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணி பக்காவான ஆடியோ கொடுக்கும் ஸோ எதுக்குடா ரெண்டு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க யோசிச்சிட்டே இருந்தேன் நான் ஸோ ஒன்று வந்து ரிசீவருக்கு ஒன்று வந்து மைக்ரோஃபோனுக்கு ரெண்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஒன்றே கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் அவங்க வந்து யோசிச்சுருக்காங்க ஒன்று கொடுத்தா கண்டிப்பாக திட்டுவாங்க இவன்னா ரெண்டு சார்ஜிங் இது கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படி மாற்றி மாற்றி போகிறதுன்னு யோசிப்பாங்களே ஸோ அதனால் ரெண்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம தனியாக ரெக்கார்ட்லாம் ஆகாது இப்போ நம்ம கேமராவில் கனெக்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை மொபைலில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைல் ப்ளூடூத் மூலமாக கூட வந்து ஐஃபோனில் கூட கனெக்ட் பண்ணலாம் அந்த தனி கேபிள் போட்டு இந்த ஜாக்கை வச்சு கனெக்ட் பண்ணனா நம்மளுடைய வீடியோலேயே ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதுல்ல அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிடும் நம்ம தனியாலாம் ஆடியோ வீடியோ வந்து எடுத்துலாம் போட்டு மெர்ஜ்லாம் பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக எல்லா யூடியூபர்ஸும் இதுதான் வச்சுருக்காங்க நிறைய பேர் இதுதான் வச்சுருக்காங்க சில பேர் இந்த விலாக் எடுக்கிறவங்களாம் ஷார்ட்கன் மைக் வச்சுருப்பாங்க என்கிட்ட ஷார்ட்கன் மைக்கும் இருக்குது நான் ஷார்ட்கன் மைக் ரோடில் வாங்கலை மோனான்னு சொல்லிட்டு அதுவும் அமேசானில் தான் வாங்கினேன் 2800 சம்திங் கொடுத்து அது வாங்கினேன் ஏன்னா ரோடு வந்து காஸ்ட்லி இந்த பிராண்ட்லேயே ஷார்ட்கன் மைக்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து 6000 சம்திங் அது மாதிரி இருக்கும் பட் மோனான்னு சொல்லிட்டு ஒன்று நல்லா இருக்குது பட் ரோடளவுக்கு குவாலிட்டி இல்லை அந்த ஷார்ட்கன் மைக்கில் குவாலிட்டி நான் எப்படி சொல்கிறேன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் தான் இப்போ என்னோடய வீடியோ நான் இது மெயினாக வாங்கின ரீசன் என்னென்னா நான் இன்டோரில் எடுத்தாலும் ஏசி ஓடுற சத்தம்லாம் வந்து அந்த ஷார்ட்கன் மைக்கில் வந்து கேட்குது ஸோ அது வந்து அவுட்டோரில் வந்து கண்டிப்பாக வந்து நாய்ஸ் கேன்சல் பண்ணாது அப்படின்னு தெரியும் ஸோ நான் தான் இது வாங்கியிருக்கேன் ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு வெளிலலாம் ஷூட் போக வேண்டியிருக்கு ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன் வெரி ஹாப்பி ரொம்ப காம்பேக்டாக இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன் இது ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் லைக் 10 மீட்டர்ஸ் 20 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து இது வந்து வாய்ஸ் வந்து அதாவது ரிசீவருக்கும் இதுக்கும் வந்து கனெக்டிவிட்டி இருக்குது ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம அதுனா பிராண்டுப்பா நம்ம இப்போ வச்சுருக்கோமே ஒயர்டு மைக் அது என்னது போயா ஆ போயா போயாவில் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ வாங்கினது போயா தான் அந்த மைக்கு தான் அது என்ன பிரச்சனைனா அதுவும் நல்லாயிருக்கு நம்ம சும்மா இத்தனை நாள் அதான் யூஸ் பண்ண கிட்டத்தட்ட 58 வீடியோஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதோட அதுலேயும் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பிரச்சனை ஒன்று இன்னொரு பிரச்சனை வந்து அதில் வந்து இப்போ அவுட்டோர்லாம் ஷூட் பண்ணும்போது கேமராவில் சொருகிட்டோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த ஒயரை வந்து கையிலே பிடிச்சிட்ருக்கணும் ரோட்லலாம் விழும் அந்த ஒயரு இன்னொன்று ரொம்ப இப்போ என் கேமராவில் வந்து 1855 லென்ஸ் தான் இருக்குது அந்த லென்ஸ் வந்து ரொம்ப வைட் ஆங்கிள் லென்ஸ் கிடையாது ஸோ நான் இந்த ஒயர் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப க்ளோஸில் நின்று தான் எடுக்கணும் ஷூட் பண்ணோம் கொஞ்சம் வைடாலாம் ஷூட் பண்ணலாம் முடியாது ஸோ இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இது வந்து சால்வ் பண்ணிடும் ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருக்குது ஓகே எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பிளனேஷன் இதுதான் குட் ப்ராடக்ட்
கண்டிப்பாக யூடியூபர்ஸ்னா, பட் காஸ்ட்லி 16,500. நம்ம இன்னும் எதுவுமே வந்து ஏர்ன் பண்ணவே ஆரம்பிக்கல, பட் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்ம யூடியூபர் யூடியூப் வீடியோஸ் பண்ணோன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்காக இன்ட்ரெஸ்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அதுதான் அதுக்காக தான் வாங்கினது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இது என்னன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உட்காந்து நானும் கேமரா வேணும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இது வாய்ஸ் செக்லாம் பண்ணோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் அப்படியே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஐ வில் சீ யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் டியூபர்படி. அண்ட் என் பக்கத்தில் வந்து பரத் இருக்கான் பிகைண்ட் த கேமரா யுவன். ஓகே, சீ யூ ஆல், லவ் யூ.